ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீ பார்க்க போகிற வீடியோ என்னென்னா தமிழக அரசின் உதவியாளர் வேலை சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். அதாவது மீன்வளத்துறையில் பணியிடங்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. தகுதின்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதும். மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th 8th 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம், டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். தமிழகத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் என இருபலரும் விண்ணப்பிக்கலாம். இதுக்கு சம்பளம் பார்த்தீங்கன்னாக்கா 15,900 50,400 சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும், யார் யாரில் எலிஜிபிலிட்டி என்ற ஃபுல் டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், கூடிய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெலகிராம் குரூப் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அரசு வேலை, தனியார் துறை வேலை மற்றும் அரசு வழங்கும் நலத்திட்டங்களை தெரிந்து கொள்ள TNJOB யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனில் ஆல் செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிட்ட கொடுத்துருக்காங்க. இதுக்கான வயது வரம்பு மற்றும் சம்பள விகிதம் பற்றி பார்த்தீங்கன்னாக்கா 15,900 50,400 சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பொது போட்டியில் கேட்டிருக்காங்க, அதாவது ஜென்ரல் டர்னில் முன்னுரிமை அற்றவர் கேட்டிருக்காங்க. 18 முதல் 30 வரைக்கும் உட்பட்டவர்கள் அப்ளை பண்ணலாம். மற்றும் நெக்ஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா பிற்படுத்தப்பட்டவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா முஸ்லீம்கள் அல்லாதவர்கள் மட்டும் அப்ளை பண்ணுன்ற மாதிரி சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 முதல் 32 சொல்லி கொடுத்துருக்காங்க, ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜகுத்து வெளியிட்டிருக்காரு. மீன்வளம் மற்றும் மீன்வள நலத்துறையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் காலியாக உள்ள 2 மீன்வள உதவியாளர் பணியிடங்கள் நேர்முக தேர்வு நடத்தப்பட உள்ளது. இது வந்து ஒரு பர்மனன்ட் போஸ்ட்டு. இந்த மீன்வள உதவியாளர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் எழுத படிக்க நன்றாக எழுத படிக்க தெரிந்து இருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலும் தகுதியாக அவங்க சொல்லி கொடுத்து பார்த்தீங்கன்னாக்கா நீச்சல், மீன்பிடிப்பு, வலைப்பின்னுதல், அருந்த வலையை பழுது பார்க்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லி கொடுத்துருக்காங்க. மற்றும் மீன்வளத்துறையில் நடந்த ஏதேனும் ஒரு மீனவ பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்றதான சான்றிதழ் பெற்றவர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட சொல்லி கொடுத்துருக்காங்க. இது இருக்கணும்னு சொல்கிறது கம்பல்சரி இல்லை, இருந்தால் நல்லா இருக்குன்றாங்க. அதனால் அது இருக்கணும்னு இல்லாதவங்க கூட அப்ளை பண்ணலாம். இதுக்கான ஏஜ் இன்விடேஷன் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே ஜென்ரல் டர்னுக்கு வந்து 18 முதல் 30 ஓபிசிக்கு வந்து 32 சொல்லி கொடுத்துருக்காங்க. 18 முதல் 32. இதுக்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மீன்வளம் மற்றும் மீன்வள நல இளைஞர் இயக்குனர் மண்டலம் 166 வடக்கு கடற்கரை சாலை திரேசு தூத்துக்குடி தொலைபேசி எண் என்ன கொடுத்துருக்காங்க. முகவரியில் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டும். உரிய நகல் ஆவணங்களுடன் 15/9/2021 மாலை 5 மணிக்குள் வழங்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது நேர்த்தம் கொடுத்துருக்காங்க பேப்பர் அட்வர்டைஸ்மெண்ட்டாக. இதுக்கு வேணுன்றவங்க அப்ளிகேஷன் ஃபார்மு நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சு டவுன்லோட் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு தகவல் தான். மீன்வளத்துறையில் அப்ளை பண்ணுங்கள். 2 விதமான பதவிகள், நல்ல சேலரி பேக்கேஜ் உள்ள ஒரு பதவி, பர்மனன்ட் போஸ்ட்டு. அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள், கூட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.